welcome to Devaki Cooking. நான் உங்களுடைய தேவியானி. இன்னைக்கு என்ன செய்ய போனா பாலக்கீரை சாதம். அதான் பசலக்கீரை சாதம். உங்களுக்கு தெரியும் அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் பறிச்சு எல்லாமே செய்வேன். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் பாலக்கீரையை பறிச்சிருக்கேன். இதுல என்ன விட்டமின் இருக்கு, என்ன சத்து இருக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல என்னெல்லாம் சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, எங்க வீட்டு தோட்டத்தை தான் பறிச்சிருக்கு. எப்பவுமே நான் தான் செய்வேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கும் பாலக்கீரை சாதம், பசலக்கீரை சாதம். இன்னும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் ஒரு கருத்து சொல்லுங்க, பெல் பட்டன் அமுக்கிங்க. வாங்க இப்ப ரெடி பண்ணிடலாம். இந்த கீரையோட தண்டு ஒண்ணு வேஸ்ட் இல்ல. இதோட கீரை, இதோட தண்டு, இந்த பூ இதெல்லாம் சேர்த்தே செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கீரையில நிறைய மண்ணு இருக்கும், அதனால சுத்தமா அலசி வேக வச்சிடலாம். பாருங்க, கீரை நல்லா அலசியாச்சு. பாலக்கீரையை மூணு வாட்டி நல்லா அலசியாச்சு. எந்த கீரையா இருந்தாலும் மூணு வாட்டி அலசணும், ஏன்னா அது ரொம்ப மண் ரொம்ப அதிகமா இருக்கும். கீரையை வேக போட்டு வடிகட்டி அரைச்சிடலாம். முன்னாடியே கீரையை போட்டு கொதிக்க வைக்க கூடாது. தண்ணி கொதிக்கும் போது தான் இந்த கீரையை போடணும். அப்பதான் அப்படியே கிரீனிஷா வரும், இல்லைன்னா அது இருக்கிற சத்து போயிடும். கீரையும் பார்க்க நல்லா இருக்காது. தண்ணி கொதிக்குது, இப்ப கீரையை வேக போட்டுக்கலாம். நிறைய பேர் கீரை வேக போட தெரியாம அப்படியே கருப்பு கல்ல ஆக்கிடுவாங்க வேக போட்டு. கீரைனாலே ஒரே கொதியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிரீனிஷா இருக்கும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும், அப்படியே கருப்பு கல் ஆயிடும். இப்ப நம்ம கீரை எடுத்துக்கலாம். பாருங்க, கீரை நல்லா வேக போட்டு வடிகட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இப்போதான் கிரீனிஷா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிடலாம். பாலக்கீரைக்கு அதான் பசலக்கீரைக்கு தண்ணியில ஊத்து அரைக்க வேணாம். அதுவே நல்லாவே நல்லா கிரஷ் ஆகி நல்லா அரைஞ்சிடும். நல்லா சூப்பரா அரைஞ்சிச்சு, நல்லா நைஸ் அரைஞ்சிச்சு. பச்சை கலர் இருக்குது பாருங்க, கிரீனிஷா. வாங்க சுவையான பாலக்கீரை சாதம் ரெடி பண்ணிடலாம். பாலக்கீரை சாதத்துக்கு வந்து நெய் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல எந்த ஆள் இருந்தாலும் நெய் யூஸ் பண்ணுங்க, நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. நான் இதுக்கு தேவையான பொருள் ஒன் பை ஒன்னா சொல்றேன், நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சிச்சு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். பத்து முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்த்துருக்கேன், நீங்க சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா முந்திரி சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நைஸா வெட்ட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இஞ்சி போட்டு பேஸ்டோ கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துருக்கோம், அதனால வாசனை பக்கத்து வீடு வரைக்கும் போவோம். நைஸா வெட்டின ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவைக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலா வாடலாம் போகிறதுக்காக. பசலக்கீரையை வச்சு எது செஞ்சாலும் கஸ்தூரி மெத்தி சேர்த்தா வாசம் அமக்கலமா இருக்கும். மசாலா
அரைச்சோடலாம் போயிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அரைச்சோல பாலக்கீரை இப்ப இத சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போடலாம் பாலக்கீரை அடிக்கடி மேல சேர்த்துக்கிறதுனால என்னடா விட்டமின் இருக்கு நான் சொல்றேன் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு விட்டமின் கே இருக்கு இது இது சாப்பிறதுனால லோ பிரஷர் வராது ஹை பிரஷர் வராது ரத்த சோகை வராது உடம்பல கட்டி இருந்தா உடம்பல கட்டி வராம தடுக்கும் கட்டி இல்லனால புற்றுநோயே வராது அவ்வளவு மகத்துவமான கீரை இது சக்கரவாதி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டா அப்படி கட்டுக்குள்ள வெச்சிருக்கும் சுகரை இரும்புச்சத்து புரதச்சத்து ரெண்டுமே தேவை அளவுக்கு இதுல இருக்கு இதே சம்பந்தமான நோய் எதுமே வராது அதனால வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உணவோட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷாவே இயற்கையாவே பச்சி செஞ்சிருவேன் உங்ககிட்ட அது மாதிரி இல்லனா கடையில வாங்கிக்கோங்க சிம்பிளா கடச்சிரும் அது மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க கீரை ரெடி ஆயிச்சு பாலக்கீரை மசாலா ரெடி ஆயிச்சு இப்போ வந்து சாப்பாடுல mix பண்ணிக்கலாம் பாருங்க பச்சை அரிசி சாதம் இப்ப பல பல வச்சு வச்சிருக்கேன் நீங்க வீட்ல இருக்க சாதமே சேர்த்துக்கலாம் சூப்பரா தான் இருக்கும் ஆனா பச்சை அரிசி சாதம் இதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஃபுட்க்குலாம் சேர்த்தனா சூப்பரா இருக்கும் mix பண்ணிக்கலாம் அவங்க ரெடி ஆயிச்சு வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் अदुदा கடையில வாங்குறாலும் சரி என்ன செட்ல இருந்து பறிச்சாலும் சரி அந்த தண்டு மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும் சேர்த்து சமைச்சிடுங்க இதுனா அது நட்டு வெச்ச சாதாரணமா நட்டு வெச்சா நிறைய செடியா வளந்துரும் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுடு சுடு அற்புதமா இருக்கு நீங்களே இமா செஞ்சு சாப்பிடுங்க நான் ரெண்டு வாட்டி இத ரெண்டு டிஷ் செஞ்சிருக்கேன் दयवेंट वीडियो अलते।